Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. Thank you. Bye. நல்லா பெரியவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட யதார்த்தமாக இருப்பாங்க. குழந்தை வந்து கடலுக்கு சமம் இல்லையா, அவங்க நம்ம குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மகிழ்ச்சி தான் அடைய முடியும். அவரால் எந்த தவறும் கிடையாது. ரோட்டில் ஒருத்தர் நம்ம கிட்டே ஒரு இது ஹெல்ப் கேட்குறாங்களா, அவங்க கூட நம்ம குழந்தை தொட்டு முத்தம் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. இப்போ வர கஸ்டமர்ஸ் வந்து கூட அவங்க குழந்தைங்களாம் கூட்டுவாங்க இல்லையா, அவங்க குழந்தைங்க கூட்டும்போது அவங்களுக்கு ஏதாவது இந்த ரோஜா மல்லிப்பூ ஏதாவது கொடுப்பீங்களா? கொடுப்பினேன். குழந்தைங்களுக்கு ரோஸ் கொடுத்தனா பாட்டி பாட்டினுங்க வாங்கி கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு தனியாக கொடுப்போம், ரோஸு இல்லை மல்லிப்பூ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்போம். குழந்தைங்களே எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். குழந்தைங்க தானே எடுக்கிறாங்க, அதனால் பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல மாட்டோம். கொடுப்போம், அதெல்லாம் கொடுப்போம். வாங்கினாங்கன்னா குழந்தை கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்போம். வாழைப்பழம் திராட்சை ஆமாம் கொடுப்போம். குழந்தைங்க வாங்கிட்டு என்ன சொல்லுங்கள்? தேங்க்ஸ் சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. ஆமாம் குழந்தைங்க எனக்கு கொஞ்சம் கூப்பிடுவேன், அதுங்களும் பாட்டி தேங்க்யூ பாய் சொல்லிட்டு கொஞ்சம் போக சொல்லி அவங்க டாட்டா சொல்லிட்டு போவாங்க. நல்லா தேங்க்யூ சொல்லிட்டு போவாங்க, தேங்க்யூ பாட்டின்னு தேங்க்யூ சொல்லுங்கள். ரோஸ் கொடுப்போம் நாங்கள் வச்சுக்கோங்கண்ணா, அதுங்களே எடுக்குங்க. அவங்க அம்மாங்க எடுக்காத சொல்லுவாங்க, நாங்களே பரவாயில்ல எடுக்கட்டோன்னு சொல்லி சும்மா ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சில பேர் சொல்கிறாங்க இப்போ வர கஸ்டமர்ஸ் வராங்கன்னா குழந்தைய கூட்டுறாங்க இல்லையா, இப்போ பூ வைக்கிறவங்க வந்து சும்மா க்யூட்டாக இருந்தாங்கன்னா கணத்தை பிடிச்சி கொஞ்சுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சுவீங்களா? கொஞ்சம் மடியில் வந்து உட்காரும் குழந்தை கொஞ்சம், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆஹா சந்தோஷமாக இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பாட்டிக்கு டாடா சொல்கிறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவங்க தானே ரொம்ப பேர் வர்றாங்க, கஸ்டமர் தானே வர்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யார் சொன்னதில்லை அந்த மாதிரி? இதெல்லாம் யாரும் சொன்னது, நல்லா பேசுவோம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்கன்னா நல்லா விளையாடும், சிரிக்கும், பேசுங்க. நல்லா பெரியவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட யதார்த்தமாக இருப்பாங்க. சில பேர் இதை வந்து தவறாக பார்க்குறாங்க, லைக் வராங்கன்னா நீங்கள் ஏன் கணத்தெல்லாம் பிடிக்கிறீங்க அந்த மாதிரி சில பேர் பார்க்குறாங்க. என்ன இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை, சொன்னதே இல்லை. அது தவறான விஷயம் இல்லை, சரியான விஷயம்தான். பட் தப்பு சொல்லக்கூடாது, குழந்தைய ஆசையாக தானேப்பா கொஞ்சுறாங்க, தப்பு சொல்லவே கூடாது. பட் நீங்கள் கொஞ்சம் தான் யாருமே இப்படி சொன்னதில்லை, இது வரைக்கும் சொன்னதில்லைப்பா. என்ன என்கிட்ட ஆசையாக வருவோங்க பாப்பா, எந்த குழந்தையும் வரவே வருவோம். வந்த பூ கேட்பாங்க, பூ கொடுத்த உடனே கொஞ்சம் உடனே மடியில் உட்காருவங்க, பாய சொல்லிட்டு. ஆமாம் நம்ம மனசில் ஒன்றும் இருக்காது, நம்ம தொடுவோம், அவங்க என்ன செய்வாங்க, இவன் குழந்தை தொடுறாங்க ஏதாச்சும் எடுத்துப்பாங்களோன்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் தொடாமல் பேசுனா நல்லது தானே, எதுவும் இல்லை. அதெல்லாம் சாதாரண விஷயம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்ல பாய் சொல்லிட்டு போவாங்க, நாங்கள் பூ கொடுத்தா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போவாங்க. பழகுறவங்க எப்பவும் போல தான் பழகுவாங்க, கஸ்டமர் எப்போ வர்றவங்களோ தெரிஞ்சவங்க வர்றவங்க நல்லா பேசுவாங்க, வாங்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்கிட்ட எல்லா கஸ்டமரும் நல்லா பேசுவாங்க. இப்போ நீங்களும் உங்கள் குழந்தைய வந்து ஒரு பூ வாங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த பூ வைக்கிறவங்க உங்கள் குழந்தைய கணத்தை பிடிச்சி கொஞ்சுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்குவேன் நான், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு. என் பிள்ளைங்க மற்றவங்க கொஞ்சம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கு, ஏன்னா என் குழந்தை வந்து அவன் நான் நினைப்பேன் நம்ம குழந்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம குழந்தைய கொஞ்சிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். வெளியில் இருக்கிறவங்க குழந்தைய கொஞ்சிறது வந்து தப்பு கிடையாது, நம்ம எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்க முடியாது இல்லை. அப்புறம் கொஞ்சிறவங்க வந்து நல்லா வளர்க்குறாங்க நம்மளுக்கு தெரியாது, பட் கொஞ்சிறது ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு இல்லை, கொஞ்சலாம் யார் வேணாலும் கொஞ்சலாம். இதில் இவங்க அவங்கலாம் என்ன கணக்கு இருக்குது? நீ கொஞ்சாதீங்க வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க? அது தப்பு பண்ணுமா, சொல்லவே கூடாது. குழந்தை வந்து கடலுக்கு சமம் இல்லையா, அவங்க நம்ம குழந்தை கொஞ்சம் நம்ம மகிழ்ச்சி தான் அடைய முடியும், அவரால் எந்த தவறும் கிடையாது. நம்ம யாரை நம்ம கிட்டோன்னு சொல்ல முடியும், பார்த்தோன்னே யாரையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லை. ஒருவேளை நம்மளுக்கு யாரும் இல்லையா சந்தேகம் இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு காய்கறி விற்கிறாங்க, அந்த அம்மா வந்து கொஞ்சிறாங்கன்னா அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு ஆசையில் தானே கொஞ்சிறாங்க, தப்பு கிடையாது. பூ விற்கிறாங்க அவங்க எது கொஞ்சம் அப்படி ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறாங்க, அது சில பேர் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க, எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. குழந்தையில கொஞ்சிறது என்னாகுது, எவ்வளோ ரோட்டில் ஒருத்தர் நம்ம கிட்டே ஒரு இது ஹெல்ப் கேட்குறாங்களா, அவங்க கூட நம்ம குழந்தைய தொட்டு முத்தம் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைய பார்க்கும்போது, அதில் என்ன இருக்குது? இப்போ அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும்ல, இன்னொரு குழந்தைய பார்த்தோன்னா அந்த ஆசை தானே வரும். இப்போ எங்களுக்கு கூட ஒரு சின்ன குழந்தை போச்சுன்னா அது தொட்டு முத்தம் கொடுக்கணும்னு ஆசை வரும் இல்லையா, இதில் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே ஒரு சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு, அப்படி சந்தேகத்தோடு பார்க்க வேண்டியது அவசியம் நினைக்கிறீங்க? சந்தேகத்தோடு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நானே அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
ஒரு குழந்தைய சும்மா அது ஆயின் டாட்டா சொல்ல போய் அவங்க அம்மா என்னை பார்த்து முறைச்சி பேசியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாரையும் தப்புன்னு நினைக்க முடியாது இல்லை. ஸோ அது அவ்வளோலாம் பொண்ணு நம்ம கான்சியஸாக இருக்க வேண்டியதுதான். நம்ம குழந்தை பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமை தான். ஆனால் அதுக்காக எல்லாரையும் சந்தேகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now.